ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി ശിഷ്യവാഗ്വൃത്തിപര്യന്തായ രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം ധയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. അരുൾ തരുമാറണ ദേശികനേ എങ്കൾ തോപ്പുൽ ദേവേ ഒരു കവിതാർക്കിക സിംഗമേ വാദിയർ വാഴ്വറുത്തായ് இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் என கருடாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல ஆறாவது அங்கத்துல இது பிரவேசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சுத்த விஷ்கம் வந்து சொல்ற அந்த அடுத்த காட்சி ஆரம்பிப்பதற்கு முன்ன நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி இது. கஞ்சிக்கு சொல்ற வார்த்தையாக அமைந்திருக்கிறது இந்த இடத்துல. இந்த கஞ்சிக்குன்றவன் காவலாளி. காவலாளி பேசுற பேச்சை பத்தி சொன்னோம். இதுல ரெண்டு மூணு விஷயம் போன வாரத்துல இதுக்கு மின் உபன்யாசத்தும் போது சொன்னோம். இந்த மூப்புன்றது எவ்வளவெல்லாம் கட்டமா இருந்துருக்கு என்பதை பத்தி. இப்ப அந்த கஞ்சிக்கு நினைச்சுக்கிறான் மூப்பு மாத்திரம் இல்ல, இன்னொருத்தருக்கு வேலை செய்யறதுன்றது இருக்க அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது சுகமாக இருக்கணும். சௌக்கியமா இருக்கணும்னாக்க ஒருத்தருக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அதுதான் சுகம்னு சொல்லி சொல்ல போறோம். இப்ப இந்த இடத்துல சொல்ற இப்போ அந்த மூப்புன்றது எனக்கு மாத்திரம் இருக்கிறது இல்ல, லோகத்துல யார் யாருக்கெல்லாம் வயசாகிறதோ அவளுக்கெல்லாம் மூப்பு வரப்போறது. ஆகையால என் ஒத்தனால வேதனைப்பட்டு அந்த மூப்பனுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுன்றது ஒன்றும் சாத்தியம் இல்லை. அது என்ன நடக்கிறதோ நடந்துட்டு போட்டோம், அது வேற விஷயம். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு பாரு, இந்த ராஜாஜ்ஞின்றது அட்ட காட்டிலும் கொடுமையானது வேற ஒண்ணுமே இல்லையா. தரது விவித்தையாப்தி தமது சாத்து வர்க்கமிகச்சது சஸ்திரமுகம் ததிதமருண் துதம் யதுத வன்ஹவதாய பஹ்வவதாய பியா தனமதமே துரக்ஷிதி மிருதங்கண சங்கிரமணம். ராஜெல்லாம் ரொம்ப பணக்காரனா இருக்கிறதுனால அதனால ஒரு தனமதம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மள யார் என்ன பண்ண முடியும்னுட்டு அந்த அந்த மாதிரி ஒரு பணக்காரன் கீழே வேலை செய்யறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிதிபிரதங்கன சங்கிரமணம், அந்த கிதிபிரத்தாக இருந்துருக்கான், ராஜாவா இருந்துருக்கான், அவனுடைய வெளிவாசல்ல சங்கிரமணம் அது அப்படியே சுத்திந்து இருக்கிறது. எப்ப கூப்பிடுறானோ எப்ப கூப்பிடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் இருக்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் தானே போனோம். பணம் சம்பாதிக்கிறதுன்றது இருக்க விவித்தையா அப்தியம், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அப்தியம் தரத்தோ சமுதிரத்தை கூட தாண்டட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. சைலத்தட்டியும் மத்திரோகத்து, இது என்ன அந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் கடல் கடந்து போறதுன்றது ரொம்ப சகஜம். அது கஷ்டமா இருந்த அந்த காலத்துல கடல் கிடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, கடல் கடந்து சம்பாதிக்கிறத கூட சம்பாதிச்சுடலாம். இல்ல பெரிய மலை ஏறி இந்த மலை மேல இருக்கிற வஸ்துவை கொண்டு வந்து அதனால பணம் சம்பாதிக்கிறது இருந்தா இருக்கட்டும், பரவாயில்ல. தமதுச்ச தாது வர்க்கம் அப்படின்னா, இப்ப சில சமயங்கள்ல என்னன்னா இப்ப இரும்பு மாதிரி தாது வர்க்கத்தெல்லாம் உருக்கி பாத்திரங்களா பண்றது பாண்டங்களா பண்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப எப்ப பார்த்தாலும் நெருப்புல இருந்துட்டு அது அடிச்சு செமட்டியால அடிச்சு இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய காரியமா இருக்கு. அது பண்ணா கூட பரவாயில்ல. அபிகச்சது சாஸ்திரமுகம்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கக்கூடியது ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது போர்
போர்க்களம். போர்க்களத்துக்கு கூட சிப்பாயா ஒருத்தன் போறான்னாக்க எதுக்காக போறான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம்தான் போறான். அப்படி போர்க்களம் போய் கூட பணம் சம்பாதிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இருக்காது. என்ன தெரியுமா அப்படின்னா, எதுதோ பகவதாய பியான்னு ரொம்ப ஜாக்கிரதையா எப்பவுமே என்னாகுமோ என்னாகுமோ என்ன சொல்லுவாளோ என்ன சொல்லுவாளோன்னு பயந்துண்டு ரொம்ப அவதானத்தோட அந்த வாசகாப்பானாக இருந்துட்டு, பணக்காரனுடைய வாசகாப்பானாக இருந்துட்டு வாசல்லையே அங்கேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுன்றது இருக்க, இதை காட்டிலும் கொடுமை வேற எங்கேயும் கிடையாது என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். தேசிகன் சாய்கிச்சு அவரோட எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அற்புதமான ஒரு இது இருந்தா கூட அவர் சாய்க்கிறார். கடைசியில் ராசத்தில் கடைசியில் நிர்விஷ்டம் எதி சார்வபௌமம் வச்சசாம் ஆவருத்து பெரியவனம் நிர்தூதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக அப்படின்னார். இதர பாரதந்திரம் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது இருக்க, அது இல்லாத என்னுடைய காலம் மொத்தம் போயிடுச்சு. ஆகையால இது வந்து இது ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயம். யாருக்கும் அடிமையாக இருந்து கை கட்டி நின்று இந்த காரியத்தை எந்த காரியத்தையும் அவர் பண்ணலை. அதுதான் முக்கியமானது. நியாச திலக்கத்தில் சுவாமி சாய்க்கரே இந்த பாரதந்திரத்தினுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்ற. தன்னால் இருந்திருக்கச்செல்லாம் நம்ம இருந்துருக்கோம். ஆனா கடைசியில் சொல்லச்சு இனிமேல் அந்த ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்றது அவர் இருந்ததில்லை, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக ஒரு பிரார்த்தனை இது. அப்பா ரங்கநாதா எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும் ரங்கநாதா நான் ஒன்னே ஒண்ணுதான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்ப்பா. தாத்யம் லாஸ்யவதான் பத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்வதே நித்யம் கிங்கரவாண்யகம். உனக்கு தாசனாக இருந்து கொண்டு, உனக்கு அடிமையாக இருந்து கொண்டு, சேஷபூதனாக இருந்து கொண்டு உனக்கு நான் நித்தியம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நபுன்னது புனகா குறியாம் கதறியாஸ்ரயாம். நான் ஒரு பணக்காரங்கிட்ட, ஒரு நல்ல ஞானம் இல்லாதவங்கிட்ட, ஒரு திமிர் பிடிச்சவங்கிட்ட அவனை ஆசிரியிச்சு அவங்கிட்ட என்னத்துக்கும் போகாதபடி நீ என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க போனா என்னன்னு, மீள சற்றுழி வெள்ளி தப்ருணி முகூர்த்தாவமான அக்ஷரி. யாரான ஒரு பணக்காரங்கிட்ட நம்ம போனோமானா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை பார்க்கச்சேயே ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுப்பானா முகத்தை, அந்த கண்ணை சுருக்கி போனான், வந்துட்டாயா இவன், வந்து ஏதோ பிச்சை கேட்கறதுக்கு வந்துட்டான் இவன் அப்படின்னு பார்த்த உடனே மீள சற்றுடி வெள்ளி தப்ருணி அந்த புருவத்தை நெரிச்சு போனான். அட என்ன இம்சடா அப்படின்னுட்டு முகூதத்தாவமான அக்ஷரி அதோட நின்றா கூட பரவாயில்ல, வார்த்தையாலையும் அவமானம் பண்ணக்கூடியதான சப்தங்களை கொண்டு நம்மளே வந்து ரொம்ப சொல்லிப்போம். என் சுவாமி உங்களுக்கு எல்லாம் வேற காரியமே கிடையாதா, இப்படி நிச்சயம் எதுக்கானா ஒன்றத்துக்காக வந்துட்டு இருக்காரு, இதெல்லாம் என்ன காரியம் இது, இப்படிதான் பண்றதா, நீ சம்பாதிச்சு நீரே சம்பாதிச்சு உங்க பணத்தெல்லாம் அதில் செலவழிச்சு கூடாதா, தர்ம காரியத்துக்கு நான் என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்ல, மீள சட்சுஷி வெள்ளி தப்ருணி முகு தத்தாபமானே அவனுண்ட போய் அப்பா நம்மளை பார்த்து எனக்கு கொஞ்சம் நீ உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்றது இருக்க, இந்த நிலைமையை எனக்கு மாத்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இப்படி இல்லாத உனக்கே கைங்கரியம் பண்ண முடியாத சொல்லுன்னார். ஒரு விஷயம்
அப்பா சொல்லுவ, இந்த நாட்டுக்கோட்டை செட்டின்னு சொல்லி அந்த பக்கத்துல கராச்சி பக்கத்துல எல்லாம் பெரிய செட்டியார் எல்லாம் தனிக்காலா இருப்பானோ, அந்த தனிக்காலன் இருக்குச்சு, இவர் பாவம் ஒரு பிராமணர், ஒருத்தர் ராமாயணம் சேவிச்சுட்டு இந்த ராமாயணம் சேவிச்சு அக்ஷதையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அந்த செட்டியார் தள்ள போட்டு உங்களுக்கு சகல க்ஷேமும் ஏற்படும், இது ராமாயணம் சேவிச்ச அக்ஷதை, இது ஏற்பட்டதுன்னாக்க இது உங்களுக்கு எல்லா மங்களும் வரும், நிறைய செல்வ செழிப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும்னு ஆசீர்வாதம் பண்ணுவேறான். அந்த செட்டியார் கொஞ்சம் போக்குரி, அவர் என்ன பண்ண, இவர் பாவம் கிழிஞ்ச துணி உடுத்துட்டு இருப்பே, அந்த கிழிஞ்ச துணியில அந்த அந்த துணியை தைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம், ஆகையால தான் அந்த காலத்து மனுஷாலாம் சொக்கா போட்டுக்க மாட்டார், அந்த கிழிச்சு தைக்கிறதுன்றது கூடாதுன்றதுக்காக இது சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஒரே துணியா இருக்கணும் மொத்தமே, அதுக்காக அவர் கிழிஞ்ச துணியை முடிச்சு போட்டுப்பார், இன்னொரு துணி இருக்காது பாவம் அவருக்கு, இந்த கிழிஞ்ச துணியை முடிச்சு போட்டு தள்ளாத அதெல்லாம் பளிச்சுன்னெல்லாம் இருக்காது பாவம், கொஞ்சம் அழுக்கடைஞ்ச வேஷ்டியா உடுத்துட்டு இவரை பார்த்தாலே ஏழ்மை தெரியற மாதிரி இருக்குமா. இவனால முடிஞ்சது, இந்த செட்டியாரால முடிஞ்சது, தனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு தத்தா அவமானாட்சரே, அந்த பரிகாசமான சப்தங்களை சொல்றது, சுவாமி இந்த அக்ஷத்தையை கொண்டு வந்து என் தலையில போட்டு உங்களுக்கு நிறைய க்ஷேமம் ஏற்படும், உங்களுக்கு நிறைய பணம் காசு எல்லாம் வரும், இதை காட்டில நிறைய தனதானிய சமிருத்தின்றது வரும்னு நீர் சொல்ற வாஸ்தவம் சந்தோஷம்தான், அந்த அக்ஷத்தையை நீரே தள்ள போட்டுட்டேன்னா உங்களுக்கு நிறைய வருமோ இல்லையோ, அதை விட்டுட்டு எனக்கு வரணும்னு என்னத்துக்குன்னு சுவாமி நீங்க பிரார்த்தனை பண்ற அப்படின்னு ஒரு எளக்காரமா கேட்பானா, அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது பாவம், அப்படியே வந்துருவேறான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பணக்காரங்கிட்ட போனோமானாக்கா வரக்கூடிய சிரமங்கள் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. சுவாமின் பாகிதயஸ்வதேஹி குசலின்னே ஜீவ பிரபோ பாவயே தியாலாபா நவலே பிழு பிரலபிதும் ஜிஹ்வேதி ஜிஹ்னாமமா ஜிஹ்வாமமா. நான் அவாழ்ந்தெல்லாம் போய் சுவாமி நீர் தான் எனக்கு கிருபை பண்ணோம், அனுகிரகம் பண்ணோம், நீர் தான் எனக்கு பெருமாள் மாதிரி ரட்சிக்கிறார் அப்படி இப்படின்னெல்லாம் பொய் வார்த்தையை சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதபடி பொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபிருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே. பன்னி ஒத்தன் இருந்துருக்கு பெருமா, ஒரு ஒரே ஒரு வாட்டி கைக்கப்பட்டா போருமா, உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு நமக்கு அடிமையா போயிடுறாம் பெருமாள். அப்படிப்பட்ட ரங்கநாதன் இருக்கச்சே இப்படி ஒருத்தர் இடத்துல போய் நிற்கும்படியாக என்ன பண்ணாத என்று அந்த நியாச திலக்கம் இருக்க அற்புதமான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் அதை சாய்க்கிறேர். நான் எதுக்காக அது இந்த இடத்துல சொல்றேன்னாக்க, சுவாமி எப்படியெல்லாம் இருந்த, இப்போ இதுல எதிர்மறை இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்க எப்பேற்பட்டவாளும் அந்த இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்து வேலை செய்யறதுன்றது இருக்க, எந்த ஒரு சமயத்துல இல்லைன்னா ஒரு சமயம் அழுத்துக்குதான் அழுத்துப்பா, அது அவ்வளவு கொடூரமானது. அத ஒரு சமயத்திலையும் அந்த பெருமாள் தவிர வேற யாரிடத்திலையும், பாகவதாலயத்திலையும் பெருமாள் விஷயத்திலையும் தவிர வேற யாரிடத்திலையும் அடிமைத்தனமே இல்லாத இருந்த மகான் சுவாமி தேசிகன். அதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஸ்லோகங்களை இங்க சொன்னேன். ஆஹா கஷ்டம் அப்படின்னா வாஸ்தவமா ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அப்படின்னா, பிரத்யங்க கம்ப பரிணர்த்தித கஞ்சு கேஸ்மின்னே பர்யாப்தரூட பலிதே பரதந்திர பிண்டே அக்ஷீணராக மஜராமர ஜீவிதாசம் மமே வஹந்த ஹசதீவ மமந்தராத்மா. நம்ம சில சமயத்துல ஒருத்தருக்குள்ள சொல்லுவான், நம்ம மனசாட்சியே நம்மளை கேவலமா பார்த்து சிரிக்கிறது அப்படின்னா, ஆத்மா பேனம் நிகர்கதி அப்படின்னா, ஆத்மா இதுல இந்த சகுந்தல விஷயத்துல வரைச்சே, காளிதாசன் அந்த இதுல வரைச்சே சாகுந்தலத்துல, அதாவது தன்னுடைய ஆத்மாவே தன்னை நிந்திச்சுக்கிறதாம். ஏன் அப்படின்னா, துஷ்யந்தன் ராஜாவா இருக்கிற துஷ்யந்தன்
சகுந்தல வர நீதான் எனக்கு கணவனா இருக்க, நீ இங்க காந்தர்வ முறையில கல்யாணம் பண்ணிட்டேன்னு எதிர வரச்சே அவன் வந்து அதெல்லாம் உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, தெரியாது, நீ போயிட்டு வா, எங்கேயானா போயிட்டு வா, எல்லா இடமும் பத்து திக்கும் இருந்துருக்கு, நீ போய் சேரு, இனிமே இங்க இருக்காதுன்னு சொல்லி சொல்லச்சே இவனுடைய மனசாட்சியே இவனை வெய்யற மாதிரி இருந்துருக்கான். ஆத்மா பேரன் நிகர்கத்தின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்ம மனசாட்சியே நம்மள பரிகாசம் பண்றதான். இப்ப இந்த கஞ்சிக்கு சொல்றான், என் மனசாட்சியே என்ன பரிகாசம் பண்றதுன்னு சொல்லி, பிரத்யங்க கம்ப பர பிரத்யங்க கம்ப பரி நர்த்தித கஞ்சுகேஸ்மின். ரொம்ப வயசாகி போச்சு, இந்த வயசாகிட்டதுனால கை நடுங்கிறது, கால் நடுங்கிறது, இந்த கை கால்னு ஒன்று மட்டுமில்ல எல்லா அங்கங்களும் நடுங்கிறதும். இந்த நடுங்கிறதுனால நான் போட்டு சொக்கா இருக்க, அந்த சொக்கா காத்துல பெருசா பெருங்காத்துல ஆடுற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆடிண்டே இருந்துருக்கான். அது பிரத்யங்க கம்ப பரிணர்த்தி கஞ்சு கேஸ்மின்னே பர்யாப்த ரூட பலிதே பரதந்திர பிண்டே. சொல்லியா ஒரு முடி கூட பாக்கி இல்லையா, மொத்த முடியும் நரைச்சு போயிடுத்து, முடியும் நரைச்சு போய் உடம்பெல்லாம் ஆடிண்டு அது மொத்தம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் இல்லை, என்னால சுதந்திரமா என்னால எழுந்து நடக்க முடியல, கொம்ப பிடிச்சுண்டு இப்படி நடக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பிறரை சார்ந்து இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு, இப்படி என்னுடைய ஒரு தேகஸ்திதி சரீரஸ்திதி இருந்துருக்கு. சரி, இப்படி இருந்தா கூட இப்படி இந்த சரீரத்தோட இப்படியானா இருக்கணுமா, நமக்கு வேண்டாமே இந்த சரீரமே, வேண்டாமே நம்ம இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடலாமே, நமக்கு ஆயுசு இதோட முடிஞ்சிடுத்துனா போறோமேன்னு யாரானா நினைக்கிறாங்களா? நினைக்கிறது இல்ல. அப்பவும் நாம என்ன பண்றோம்னா, இந்த வாழ்வு அதாவது உயிரோட வாழணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை துளி கூட குறையல. அதோடு இல்லாத இந்த மூப்பும் வாணான்னு தான் சொல்றோம். யாரான இந்த கழுத்தனம் ஓடணும்னு ஆசைப்படுறாளான்னு அதுவும் கிடையாது. நமக்கு கழுத்தனமும் வரக்கூடாது, மரணமும் வரக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட ஒரு ஆசையோடையும் இருந்துருக்காளாம். இப்ப இது பார்த்தோம்னாக்க இது இந்த நம்மளுடைய மனசாட்சியே பார்க்கறதான். அது பார்த்துட்டு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஆசைப்படுறது அப்படின்னு பரிகாசம் பண்ற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற இந்த இடத்துல. பிரத்யங்க கம்ப பரிணர்த்தி தகஞ்சுகேஸ் பர்யாப்தரூட பலிதே பிரதந்திர பிண்டே அக்ஷீணராக மஜராமர ஜீவிதாசம் மாமே வஹந்த ஹசதீவ மமாந்தராத்மா. அப்புறம் கொஞ்ச நாள் யோசனை பண்ணா, உடம்பு முடியல, வயசாகி போச்சு, இப்படிலாம் இருக்கச்சே சில சமயம் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு மூச்சு விட்டுண்டு யோசனை பண்ணுவோமா? அது வயசான வாழ்க்கெல்லாம் சுவாபாவிகமாக தெரியும், இப்போ எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்துக்கும். அப்போ சொல்லச்சே, நிரதிகார தெய்வ நேனும் சுகசி அதிகாரா, சுகசி அதிகாரா, சுகப்படுறதுக்கு யார் யாரெல்லாம் சுகப்படலாம் அப்படின்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, தகுதி. அந்த தகுதி என்ன தகுதி தெரியுமா அப்படின்னா, நிரதிகாரா அப்படின்னா, அதாவது ஒரு அதிகாரம், அதாவது ஒருவராலும் அதிகாரம் செய்யப்படாமல் இருப்பது தான் சுகத்துக்கு அதிகாரம். அதாவது ஒத்தருக்கு கீழே வேலை செய்யறதுன்றது இல்லாத இருக்கிறது இருக்க, அப்படி யார் இருக்காளோ அவாதான் சுகம்ன்றதுக்கு தகுதி வாய்ந்தவாளாகவே இருந்துருக்கான் அப்படின்னார். அதுவா கிமனேன மகாமோக பரவசத்தமே முதா நிர்வேதேன, எனக்கு அந்த தகுதியே இல்லை, சுகம்ன்றத பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்தே இந்த உள்ள நோய்ஞ்சாகி போச்சு, இவ்வளோ வயசாடுறது, இவ்வளோ தலை மூப்ப இருந்து நான் என்ன தேசிக நாட்டும், பாஷுகாருடைய சீசக்தியை சொல்லி சொல்லியா என் தலை நினைச்சு போயிருக்கு, ஒன்றும் இல்லை. இங்கே அந்தபுரத்தில் அவன் கூப்பிட்றதுக்கும் ராஜா கூப்பிட்றதுக்கும் ராணி கூப்பிட்றதுக்கும் கீழே அவன் தோழி கூப்பிட்றது, இவன் தோழி கூப்பிட்றது, இவன் தோழன் கூப்பிட்றது, இதுக்கெல்லாம் போயிட்டு 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 வந்துட்டுருக்கிறதுனால இப்படி இது இப்படியே என் தலையெல்லாம் நினச்சி போயிட்டு எனக்கு
இப்படி நான் தலை நினைச்சு நான் இருந்துட்டு இருக்க வச்சு என் தலையெழுத்து இப்படின்னு ஆன பிற்பாடு நான் சுகம்ன்றதுக்கு தகுதியை பத்தி நான் எப்படி நினைச்சு பார்க்கலாம்? நினைச்சு பார்க்கறதுக்கே எனக்கு யோகியத்தையே இல்லை. சுகம்ன்ற விஷயத்தை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கே எனக்கு யோகியத்தை இல்லை. அப்படி இருக்கிறவன் நம்ம கிடைக்கலேன்னு வேதனை படுறதுலையும் அர்த்தம் இல்லை. சுதந்திரஸ்ய தீட்சண தண்டஸ்ய சுவாமினகா பிரேஷனே ஸ்தாபவியம். இந்த ராஜா வந்து ஐயோ பாவம்லாம் நினைக்கிறவன் இல்லை, அவன் சுதந்திரனா இருந்துட்டு இருக்கிறவன். நாம ஒரு காரியத்தை சரியா கணக்கு செய்யாத போயிட்டோமோனாக்கா ஒரு கொடுமையான ஒரு தண்டிப்பு இது பண்ணுவோம், அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஆகையால நாம என்ன பண்ணோம், அவன் எப்படி சொல்றானோ அதன் பிரகாரம் நாம நடந்துக்கணும். வேற என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, சரி இப்ப என்ன நடந்துருக்கேன், அதிநிபுண பரிஜனம் சிதம் நித்தியம் ஆச்சரித்தவியம். ஒரு கெட்டிக்காரனா இருந்துட்டு இருக்கிற ஒரு வேலைக்காரன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நான் நிச்சயம் நடந்துக்கணும், இதுதான் எனக்கு இப்ப சுபாவமா ஆயிடுத்து, நான் அப்படியே நடந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன், அத்யகலு தேவகா மகாமோகா சாரச்சுஷா விபக்ஷ விற்த்தாந்தம் திதிருஷமானஹா விபக்ஷ பூமிஷு கல்மஷ பிரவர்த்தனாய சர்வ தர்ம நிர்மூலனே கலௌ பிரஸ்தாபித்தே. இப்போ மகாமோகன் ராஜா என்ன பண்ணிருக்கன்னா, தனக்கு எதிராக இருக்கிற ஸ்தலங்கள், தனக்கு எதிராக இருந்துருக்கிற ஸ்தலங்கள்னா புண்ணியஸ்தானங்கள்லாம், எந்த இடத்துலலாம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி இதெல்லாம் சொல்லக்கூடியதாக விசேஷமாக சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற புண்ணியக்ஷேத்திரங்கள் நதி தீரங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மகான்கள்லாம் இருந்துருக்காளோ, யார் யாரெல்லாம் தபஸ் பண்ணுறவாளாக இருந்துருக்காளோ, யார் யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியோடு இருந்துருக்கவாளாக இருக்காளோ, அவள்லாம் எங்கெங்கே இருக்காளோ அங்கெல்லாம் கலின்னு ஒண்ணு சர்வதர்ம நிர்மூலனே கலவு பிரஸ்தாபித்தே. அவள்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளாக இருந்துருக்கா, அந்த தர்மம் மொத்தத்தையும் அழிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துருக்கு யாருக்கு, மகாமோகனுக்கு. யார் அனுப்பிச்சா இந்த தர்மம் அழியும்னு யோசனை பண்ணி பார்த்தானா, சரி ஒரு ஆள் அனுப்பிச்சா இந்த தர்மங்கள்லாம் நிலைக்காது போயிடும் என்று தெரியும், அந்த ஆள் தான் கலி. அந்த கலியை எல்லா ஊர்லேயும் பரவும்படியாக பண்ணிட்டான். கலி அனுப்பிச்சு இந்த ஊரில் நீ பண்ணு எல்லாம் டாமினேட் பண்ணுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த க்ஷேத்திரங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மகான்கள்லாம் வாசம் பண்ணுறாளோ, எங்கெங்கெல்லாம் திவ்ய தேசமாக இருந்துருக்கோ அந்த இடத்துல மொத்தத்துலேயும் கலியை பரப்பிட்டு கலவு பிரஸ்தாபித்தே பிரதிபல பேதனோபாய கோவிதம் அகசாசனாதிஷு பசுபக்ஷாதிஷு ச அவிசேஷேன நிரங்குசகதிம் விக்னநாமானம் விக்னநாமானம் அபசர்ப்பம் அபசர்ப்பிய அப்படின்னு. அதாவது நாம ஒரு பிரயத்தனம் பண்ணவானாக்கா அந்த முயற்சி எவ்வளவு தூரம் பலத்தை கொடுக்கறது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறது. ஒரு ஊர்ல துஷ்பிரச்சாரம் பண்ணி இவனை எல்லாத்தையும் இந்த இடத்துல தர்மமே இருக்கக்கூடாது இந்த விவேகன்றவனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துஷ்பிரச்சாரத்துக்காக கலிய அனுப்பிச்சான். இந்த கலிய அனுப்பிச்ச பிற்பாடு அந்த இடங்கள்ல கலி போனதுனால தர்மம்லாம் போயிடுதா, இல்ல யாரும் கலிய பத்தி லட்சியமே பண்ணாத அவாவா தர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்காளா, இந்த கலியை அனுப்பிச்சதுனால உண்டான பாதிப்பு என்ன, இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விக்னன்னு ஒத்தன் தடங்கள்ன்ற கலி என்ன பண்றது, கலி போய் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு தடங்கள் தானே பண்றது, அந்த தடங்கள் தான் அது, அந்த தடங்கள் பண்றது அந்த தடங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கணும். நீ போய் பாரு எப்படி எல்லாம் இருக்கு எவ்வளவு தூரம் நடக்கிறது எல்லாம் தடங்கள் நின்று போச்சா, தர்மம் பண்ற இந்தவாள்லாம் யோகம் பண்ணி இந்தவாள்லாம் யோகத்தை விட்டுட்டு இந்த ஐகிக்கமான சுக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காளா, இல்ல இன்னும் யோகமே பண்ணிட்டு இருக்காளா, எப்படி பண்ணிட்டு இருக்கா என்னன்றத பாருன்னு சொல்லி அந்த விக்னனை அனுப்பிச்சிருக்க. இந்த விக்னனுடைய பராக்கிரமம் அவனுடைய ஒரு மகத்துவம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, சாதாரணமா இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு பசு பட்சி வரைக்கும்
எங்க வேணாலும் விக்ரனால போக முடியும். அதாவது யாருடைய எண்ணத்தை வானாலும் தடை செய்ய முடியும்னு அர்த்தம் அது விக்னன்றதுக்கு. இந்திரன் நினைக்கிறான் ஏதோ சில காரியங்கள் பண்ணணும்னுட்டு அவனாலேயும் முடியாது போயிடுறது, விக்னன் போனாக்கா அந்த இடத்துல போனாக்கா அதுக்கு தடங்கள் வருது. ஒரு பசு பட்சி பல்லி பார்க்குறோம், செவுத்துல பல்லி இருக்கும், அந்த பல்லி ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சியை பிடிக்கணும்ட்டு அது போகும், போனால் அதுக்கு திடீர்னு ஒரு தடவை ஃபேன் போட்டோமோன்னா அது பூச்சி பறந்து போயிடும், பள்ளி மாத்திரம் நிற்கும், அதுக்கு ஆகாரம் இல்லாத போயிடும். அதுக்கு அதில் கூட ஒரு தர்மசாஸ்திரம் இருக்கு. இந்த பள்ளி செவுத்துலேருந்து இருக்கிற அந்த பூச்சியை சாப்பிட்றது, இப்போ இந்த சாப்பிட்றதுன்றது இருக்க ஒன்றுத்தனுடைய துக்கம் இன்னொன்றுத்துக்கு சுகமாக இருந்துருக்கு. இப்போ புலி ஆட்டை அடித்து சாப்பிட்றது, இப்போ புலி ஆட்டை அடித்து சாப்பிடுச்சு, அந்த ஆட்டை அடிக்க விட்டாத புலியை விரட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புலிக்கு ஆகாரம் இல்லாத போயிடுறது. ஆட்டை அடித்து சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தோம்னாக்க இன்னொரு அதர்மமான ஒரு பிராணி ஹிம்சையை நாம் பார்த்துட்டு இருக்கோன்ற அதர்மத்தை பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு பாப்பம் நமக்கு வருது. இப்போ இதில் எந்த பாப்பம் தேவையில்லை நமக்கு? இது ஒரு தர்மசாஸ்திரத்தில் இது ஒரு கேள்வி. அதுக்கு சொல்லச்சே சமாதானம் சொல்கிற கௌதம தர்மசூத்திரத்துலையும் சொல்லியிருக்கார், இன்னொரு இதுலேயும் மனசூத்திரிலையும் சொல்லியிருக்கார். இப்போ இந்த புலிக்கு ஆகாரம் ஆடை அடித்து சாப்பிட்றது தான் ஆகாரம். இந்த புலியினுடைய ஆகாரம் இது காலங்காத்தால் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஆடை அடிச்சதுன்னாக்கா அப்போது அந்த ஆட்டை நாம் புலியிண்டேந்து காப்பாற்றலாம். ஏன்னா இன்னும் சமயம் இருக்குது, அது எங்கேனா போய் கூட வேற ஏதனா ஒன்று கூட அது சாப்பிடக்கூடியதாக இருக்கக்கூடிய வேற வஸ்துவை கூட அது சாப்பிடலாம், இந்த ஆட்டையே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆகையால் அப்போ ரட்சணம் பண்ணலாம். சாயங்காலம் அஸ்தமிக்குச்சே ஒரு புலி ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்டுருக்கு, அப்போது இந்த ஆட்டை அடித்து சாப்பிடணும்னு பிரயத்தனப்படுறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் இந்த ஆட்டை காப்பாற்றினோம்னாக்கா காத்தாலேருந்து அது பசியாக தான் இருந்திருக்கும். இப்போ இது சாயங்காலம் இனிமேல் ராத்திரி ஆகிடுச்சுன்னா அதால் வெளில போக முடியாது, புலியால் வெளில போக முடியாது. இப்போ அன்னி மொத்தம் அது பட்னியாக போயிடும். அந்த பட்னியாக போகிறதுன்ற பாவத்துக்காட்டிலும் இது கண்டுக்காத வாய்மூண்டு போயிடுறது பரவாயில்லன்னு இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ இந்த இடத்துல சொல்லிச்சு இந்த விக்னம். இப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த புலிக்கு ஆடு கிடைக்கும்னு நினைச்சிருந்ததுக்கு கூட ஒரு தடங்கள் ஏற்படுறது. அப்போ அல்பமான பிராணியின் இடத்துல கூட அந்த தடங்கள்ன்றது போகக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. அந்த விக்னனை கொண்டு போய் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கு என்னன்றதுக்கு சொல்லி பார்த்துருக்கேன். விக்னனமானும் அபசர்ப்பம் அபசர்ப்பிய, இவனை ஒத்தராலையும் தவிர்க்க முடியாதவனாக இருந்துருக்கிறவனை இந்த இடத்துல அவனை போக்க வச்சு சத்து அசத்வா அயன் கிம் வதிஷ்யதீதி சந்தேக டோலாந்தி ரோக தரளித ஆசையா. இப்போ மகாமோகனுக்கு இதை அனுப்பிச்சாச்சு, விக்னன் அனுப்பிச்ச உடனே இவன் தான் சாரச்சக்ஷு, சாரனாக இருந்துருக்கிறவன், ஒத்தனாக இருந்துருக்கான். ஒத்தன்றது ராஜாவனுடைய இன்னொரு கண்ணம். ஆகையில் இவன் என்ன சொல்ல போகிறான், அதாவது கலியினுடைய பிரவேசத்தினால நல்லது நடக்கிறதுன்னு சொல்ல போகிறானா இல்லை கெட்டது நடக்கிறதுன்னு சொல்ல போகிறானா? இவன் திருஷ்டியில் எது நல்லதுன்னா எல்லாரும் கலியினுடைய பிரவேசத்தினால தர்மத்தை விட்டு விடுறது. இவன் திருஷ்டியில் மகாமோகனுடைய ஒரு எண்ணத்தில் கெட்டது எதுன்னாக்க யாரும் கலி புகுந்தா கூட அதை பற்றி கவலைப்படாத, ஏற்கனவே எப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலோ தர்மானுஷ்டானங்கள் பண்ணியிருந்தாலோ அதே பிரகாரம் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க இது அவளுடைய பட்சம். அது இது வந்து இவளுக்கு அனிஷ்டம். ஆனால் விக்னனிடத்தில் சொல்லச்சு இது எப்படி இருக்கோ இருக்கிறபடி சொல்லு, எனக்காக ஒன்றும் மாற்ற வேண்டாம். சது அசத்வா அயம் கிம் வதிஷ்யதீதி சந்தேக டோலாதிரோக தரளித ஆசையா. இவனுடைய எண்ணத்தில் இது எப்படி இருக்குமோ என்னமோ தெரியலன்னு பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வரதுக்கோசரம் காத்துட்டுருக்கா மாதிரி காத்துட்டுருக்கானா. சந்தேக தரளித்த டோலாந்தி செய்யா, சில பேருக்கு வந்து பரீட்சை எழுதினாள்னாக்க நிச்சயமாக தான் பாஸ் ஆகிடுவோன்ற ஒரு எண்ணம் இருந்துருத்தோன்னா அதை பற்றி விசாரமே இல்லாத போகும்.
இது இந்த மதில் மேல் போனையா ஒரு ரெண்டும் கட்டானா பரீட்சை எழுதிக்கிறவாளுக்கு இப்படி வரப்போறதா அப்படி வரப்போறதான்னு சொல்றச்சே அந்த ரிசல்ட்ல வரச்சே இவாளுக்கு எப்படி ஒரு சந்தேகத்தோடு இருப்பாளோ அந்த மாதிரி இருந்துருக்கானாம். தத் பிரத்யாகதி ஆவேதித்தும் ஆவேதயித்தும் ச மாம் ஆதிதிக்ஷத்து. இப்போ என்ன 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 சொல்லியிருக்கான்னா, அந்த விக்னன் வந்தான்னாக்கா வந்த உடனே சொல்றதுக்காக தான், அவ வந்த உடனே என்ன வந்தது என்னன்றத சொல்றதுக்காக, அது நல்லதோ கெட்டதோ என்ன சொல்றானோ அதை பத்தி பரவாயில்ல, அவன் வந்துட்டானான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவன் வந்தாச்சுன்னாக்கா அவன் வந்துட்டான்றத என்ன தெரிவிப்பதற்காகவும் என்ன வாசல்ல இப்ப நிக்க வச்சிருக்கான். சச்சாயம் விக்னா சத்வர பரிக்ராந்த யம நியமாதி ஸ்தான பஞ்சகா தத்ர தத்ர சந்நிகிதைஹி குசலாச்சாரைஹி சர்வதா பிரதிஹத கதிஹி. இந்த விக்னன் விவேகன் இருக்கிற இடத்துல இந்த விக்னன் போனாலும் போனா எல்லாம் சத்வர பரிக்ராந்த யம நியமாதி ஸ்தான பஞ்சகா அப்படின்னு யோகத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டா ஏற்கனவே சொன்ன மூலியம் இந்த விவேகனுடைய ஒரு எண்ணத்தினால விசேஷத்தினால புருஷன் யோகம் பண்ண ஆரம்பிக்கிறார், அதாவது முக்தி மார்க்கத்துல ஈடுபட்டுட்ட புருஷன்றத சொல்லி சொன்னோம். அதுல எட்டு அஷ்டாங்க யோகம் இல்லையோ, எட்டு அங்கம் இருக்கு, அதுல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்னு அஞ்சு ஸ்தானங்கள். இந்த அஞ்சு ஸ்தானங்கள்லையும் இந்த விக்னன் முயன்று முயன்று பிரயத்னப்பட்டு பிரயத்னப்பட்டு பார்க்கலாம், இதுல பிராணாயாமத்துல தடங்கள் வரலாமா, ஆசனத்துல தடங்கள் பண்ணலாமா, எதுல தடங்கள் பண்ணலாம்னு பார்த்தானா, ஒன்னுத்துலயும் தடங்களே பண்ண முடியலையாம். இப்படி தடங்கள் பண்ண முடியாத போனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு, தத்திரத்திர சந்நிகிதைகி குசலாச்சாரைகி சதாச்சார, குசலாச்சாரம்னா நல்ல ஆச்சாரத்தோடு, இப்ப இந்த ஆச்சாரத்தையும் ஒரு இப்ப இங்க விக்னம் தடங்களை எப்படி ஒரு மன ஒரு தூதுவனாக எப்படி இந்த இடத்துல உருவகப்படுத்தினுமோ அந்த மாதிரி ஆச்சாரன்றவர்களை ஆச்சாரத்தையே பகுவா ஆக்கி பலவா சொல்லி அந்த ஆச்சாரர்களால இவன் தடுத்து நிறுத்த, இந்த விக்னம் நுழைய முடியாது, கலி நுழைய முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டார்களாக இருந்துருக்கான் அப்படின்னு. சர்வத பிரதிஹத கதிகி எங்க போனாலும் உள்ள போக முடியாது இருந்துருக்கு, இப்ப எல்லா இடத்துலயும் உள்ள போறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவன், ஆனாலும் ஆச்சாரம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க எத்த போனாலும் எங்க போனாலும் உள்ள போக முடியாதவனாக இருந்துருக்க. சம்பிரதி சயமாரம்ப சம்பிரத சம்பிரம்பம் தேவம் விவேகம் சந்தனே தவியானேவ திருஷ்டுவா. இப்போ அஞ்சு அங்கங்கள் முடிஞ்சிருக்கும், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்ன்றது அஞ்சு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா சயமம்ன்றது அடுத்தாவது அங்கம், இந்த தாரண தியானம் சமாதின்றது இருக்கு, இதுக்கப்புறம் மூணு இருக்கு. இந்த தாரணம் பண்றது தியானம் பண்றது இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இடம் வேணும், அந்த இடத்தை தீர்மானம் பண்றதுக்காக எந்த இடத்துல இருந்தாக்க இந்த பகவத் விஷயத்திலேயே சிந்தை போய் ஒரே புத்தியோட கூட ஒரே எண்ணத்தோட தியானம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சங்கமா ரொம்ப சம்பிரதம் ஒரு பரபரப்போட இருந்துருக்கானா விவேகம், இதுக்கு இதுக்காக ஒரு இடத்தை தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல புருஷனை இருக்க வச்சு தியானம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கு, அந்த ராஜா தேடின்னு இருக்கிறதுக்கு வந்து தேர் மேல ஏறி இருக்கா, அதை பார்த்துட்டு உடனே அதை தூரத்துலேருந்தே பார்த்து கிட்ட கூட போக முடியல விக்னனால, ஏன்னா அந்த கிட்ட வர்றதுக்கு வழி இல்லை, அப்படி தூரத்துலேருந்தே பார்த்துட்டு பிரத்யாகத்தான் திரும்பி வந்துட்டான் விக்னன். சுவாமி சந்தர்சன சமய பிரதீட்சா, இவனுக்கு சுவாமியா இருந்திருக்கிறோம் மகாமோகன், மகாமோகனும் எப்ப பாக்குறதுன்னுட்டு அந்த சமய பிரதீட்சையோட கூட இருந்துருக்கான். சமயா சித்தாந்தம் அவதிஷ்டது, இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்னாலே அறிஞ்சதாக இருந்துருக்கு, ஆகையால அர்ச்சனைக்கான வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்டது அவன் என்ன பண்ணுவான்னா யதாதிருஷ்டார்த்தவாதி சாசோ, அவன் எப்படி பார்த்தானோ பார்த்ததை அப்படியே சொல்றவனாக இருக்கான் அவன். ததாச்ச இதானீம் ததுக்தம் அத்தியக்ஷேன சம்பததி, ஆகையால இப்ப என்ன பண்றான் என்ன கேட்டோம்னாக்க அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே சொல்ல போறான்,
அத்தியக்ஷன்னு சம்பதத்தி நம்ம மகாமோகன் ராஜாவோட கூட அவனோட பேசிட்டு இருக்கான். எதுத்த என்னன்னு மனோரதரதாரூடா விவேகா தர்க்கசாரதி திதிருட்சு சங்கமஸ்தானம் இதஹாசமபிவர்த்ததே தஹம் ததஹமபி யதாதிஷ்டம் ஆச்சராமி அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, மனோரதன்ற ஒரு தேர், அந்த தேர்ல ஏறிண்டு, ஒரு தேர்னாக்கா அந்த தேருக்கு ஒரு சாரதி வேணும், உள்ள உட்காண்டிருக்கும் ஒன்று ஓணும். இப்போ இந்த சாரதியாக இருக்கிறவன் தர்க்கன்னு பேரு. அவன் தேர் ஓட்ட இந்த மனோரசத்துல ஏறிண்டு அந்த தியானத்துக்கு உரிய இடமாக திதிருட்சுகும் சயமஸ்தானம் இதமிபி வர்த்ததே அந்த இடம் தேடிய விரும்பி விவேகன் இப்ப பார்த்துட்டே இருக்குச்சே இவன் எதிர வந்துடுறானா இந்த கஞ்சிக்கு பார்த்துட்டே இருக்குச்சே தேர்ல ஏறிண்டு தர்க்க சாரதியாக அவன் வந்துட்டே இருக்கானா, இதை போய் நான் அப்படியே போய் ராஜா வந்து சொல்றேன்னு சொல்லி இவன் சொல்ற கஞ்சிக்கு சொல்லி அப்படியே உள்ள போறான். உடனே அந்த சீன் முடிஞ்சு போறது, அந்த காட்சி முடிஞ்சு போறது, அடுத்த காட்சி ஆரம்பிக்கிறது. மனோரதரதாரூடா விவேகஸ்தர்க்கசாரதி திதிருட்சுகும் சஞ்சமஸ்தானம் இத சமபிவர்த்ததே. இப்படி போன உடனே இது வந்து பிரல்யூட், அதாவது இப்ப சொல்ல போறதுதான், இனிமேல் வரப்போறதுதான் இந்த அங்கத்துல முக்கியமான ஒரு காட்சி. இதுக்கு முன்ன, இது வரத்துக்கு முன்ன ஒரு பூர்வாங்கமாக அந்த போன அங்கத்தினுடைய நிகழ்ச்சி, அங்கத்தினுடைய நிகழ்ச்சியோ இந்த அங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளையோ தொடர்பு படுத்தி பண்ற ஒரு காரியம் அது. அதுக்குதான் விஷ்கம்பம்னு பேரு, இந்த சுத்த விஷ்கம்பம்னு இது பேரு. இந்த சுத்த விஷ்கம்பம் முடிஞ்சு அதுக்கப்புறமா விவேகன் உள்ள நுழையிறோம். ததா பிரவிசதி யதா நிர்திஷ்டா விவேகா. விவேக சொல்றா, இந்த விவேகம் மகாராஜா தானே விவேக, அவர் சொல்லச்சு அயேசூத ஆகாரிய ஹேத்து முக்கே நாப்பி அந்ததா சூன்றுதவாதினா நிஷ்பிரதிக விற்பினா நியம பூயிஷ்டேன பரானுகூலம் யஜதாம் தத் அனிஷ்ட பிரசஞ்சகேன தத் விபர்யய பர்யவசாயினா த்வயா அசௌமே மனப்பூர்வோ ரதஹ சுபதா சஞ்சரதே. தர்க்கனை பார்த்து சொல்லி தர்க்கன், நீ நல்ல சாரதியா போயிட்ட அப்படின்னால, உன்ன மாதிரி ஒரு நல்ல சாரதி இருக்கிறதுனால என்னுடைய மனோரதமான ஒரு தேரானது சுபதா சஞ்சரத்தை நேர் வழியில நல்ல வழியில சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல ஒரு விஷயம், தர்க்கன்னு பேர் வச்சிருக்கு சாரதி. தர்க்கம்னா என்னன்றது பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த தர்க்கன்னு பேர் வச்சவன் இவன் சாரதியா இருக்கிறதுனால இந்த தேர் எப்படி சுபத்தத்துல நேர் வழியில போறதுன்றதையும் பார்க்கணும். இது நியாயசாஸ்திரத்துல தர்க்கம்னு ஒன்னு சொல்லுவார். அந்த தர்க்கத்துல வரைச்சே ஒவ்வொரு விதமா ஒரு விஷயமா சொல்லி சொல்றது. அதாவது இதுக்கத்ததுதான் ஊகா தர்க்கா அப்படின்னு சொல்லி சொல்றது. கௌதம சூத்திரத்துல சொல்லிருக்கு தர்க்கன்றது, அந்த தர்க்கத்துக்கு அங்கு அங்கங்கள் இருக்கு. அந்த சாரதி காரியமும் இந்த தர்க்கத்துல வரக்கூடிய அஞ்சு அங்கங்களையும் ஒன்னா வச்சு அவன் அந்த தர்க்கனை சாரதியா ஆக்கி இருக்கிறது இருக்க, அதை இந்த இடத்துல தெரியப்படுத்துறார். அயே சூத அப்படின்னு தர்க்கத்தினுடைய அங்க அஞ்சு அங்கங்கள் என்னன்றது பார்க்கணும். அதாவது இப்போ நெருப்பு இருக்கு, அதாவது புகை இருக்கு, புகையை பார்த்து நெருப்புன்னு சொல்லி சொல்லணும். இப்படிதானே புகை இருக்கிறதுனால அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானத்தினால சாதிக்கிறோம். இந்த அனுமானம் தான் இங்க தர்க்கன்றது வருது. அதாவது ஏவம் சாத்து ஏவம் ந சாத், தர்க்கத்தினால என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இருக்கும் தர்க்கத்தினால தீர்மானம் பண்றது.
இப்போ புகை இருக்கு, புகையை பார்த்த உடனே புகை இருக்கிறதுனால அந்த இடத்துல நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, இப்போ இதையே திருப்பி வரச்சே பாருங்க, நெருப்பே இல்லாததுனால புகை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது புகை இருந்தா நெருப்பு இருக்கும், நெருப்பு இருந்தா புகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வழக்குல கூட நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்லை, ஆனா நெருப்பே இல்லாத புகை இருக்காது. அப்ப சொல்லச்சு அக்னி, அதாவது எது வன்கிர் நசியாது தருகி தூமோபி நசியாது அப்படின்னு சொல்லி சொல்றது. நெருப்பு கணக்கு இல்லைன்னாக்க என்ன தூமமும் இருக்காது. ஆகையால இப்படி எதிர்பட்சத்துக்கு விரோதமாகவும் பட்சத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இப்ப புகை இருக்கு, புகை இருக்கிறதுனால நெருப்பு தான் இருக்கு. நெருப்பு இல்லைன்னாக்க புகையும் இருக்காது, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தூமத்துல இருக்கிறதுனால சொல்றது. இதுக்கு பாதகமாக பிரதிகூல தர்க்கம் எதுவும் கிடையாது. ஆகையால இதனால எந்தெந்த இடத்துலலாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு வியாப்தி. இது இந்த வியாப்தி இருக்கு. எந்த இடத்துல நெருப்பினுடைய இல்லாமை, நெருப்பு இல்லாத போயிட்டுனாக்க புகையும் இருக்காது அப்படின்ற ஒரு வியாப்தி. இப்படி இந்த ரெண்டு வியாப்தியும் தெரிஞ்சுக்கிறது. இப்படி இதனால கடைசியில் தீர்மானம் பண்றது என்ன அப்படின்னா, மொத்தம் இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றான், மொத்தம் இந்த இடத்துல நெருப்பு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அந்த இடத்துல புகையை மாத்திரம் புகையிறது. அப்போ இந்த புகையை இடத்த வச்சுண்டு இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்றது, நெருப்பு இல்லைன்னு சொன்னானே அவன் பட்சத்தை நிரசனம் பண்றது, நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது. இது தர்க்கத்தினுடைய ஒரு காரியம். அதே மாதிரி இந்த இடத்துல இவன் என்ன பண்றான், சாரதி என்ன பண்றான் அப்படின்னா, இவன் என்ன சொல்றன்னா, சாரதி சில சமயத்துல எதிராளி வந்துருவானோ என்னமோ அகச்சே, எதிராளி வருவானோ அப்படின்றதுக்காக தேர வேகமா ஓட்டிங் போடுறது. அந்த வேகமா ஓட்டிங் போகச்சே எதிராளி வருவானோன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் வரலாம், வராது போனாலும் போடலாம், அதை பத்தி ஒன்றும் விசாரம் கிடையாது. அங்க இவன் ஏற்படுத்துற அந்த வேகம் இருக்க நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துறதுக்காக தான் பண்றான். சரி, இப்போ இந்த சாரசியினால எந்த இடத்துலயும் தேருக்கு தடங்கள் இல்லாத, எது எது எப்படி எப்படி போனமோ, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போனமோ அந்த மாதிரி ஓட்டிங் போறது, ஆகையால் நிஷ்பதிப்போம். அதே மாதிரி அந்த ரத வேக நியமம், நாமளே கூட நடந்து போச்சு, ஸ்பீட் பிரேக்கர் வந்தா அப்போ மொள்ள ஆக்கி வண்டியை ஓட்டணும்னு சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த நியமத்தை பரிபாலனம் பண்றது. அதோட எல்லா சமயத்துக்கும் சத்ருவா இருந்திருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு கட்டத்தை ஏற்படுத்துறது, அவனுடைய எண்ணத்தை நிறைவேற விட்டாத பண்றது, இதெல்லாம் சாரதியனுடைய காரியமாக இருந்திருக்கு. அங்க எப்படி தர்க்கத்தினுடைய காரியம் என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் இங்க சாரதியனுடைய காரியமா சொல்லி இப்ப இந்த தர்க்கனை விவேகனுக்கு சாரதியாக வச்சுருக்க. இப்ப விவேக சொல்றான், ஐயே சூத்த, சூத்தன சாரதின்னு அர்த்தம், ஆகாரிய ஹேத்து முக்கே நாப்பி அந்ததா சூன்றதவாதினா நிஷ்பிரதிக விரத்தினா ஆகாரிய ஹேத்து, அதாவது நிஜமாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது எதிரி வந்துருவான் அப்படின்னு சொல்லச்சு பகை வந்தாக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்க, அது சில சமயத்துல வந்தாலும் வரலாம், வராது போனாலும் போகலாம், அது ஆகாரிய ஜானம். அந்த ஆகாரிய ஹேத்து முக்கே நாப்பி அந்த தகா சூன்றதவாதினா நிஷ்பிரதி பிரவர்த்தினா அப்படின்னா, கடைசியில் அது நல்ல நல்லதுக்காக தான் நீ சொல்றவனாக இருந்திருக்க, அதோட உன்னுடைய சாரத்தியத்திற்கு நிஷ்பிரதிக விரத்தினா எந்த இடத்துலையும் தடங்களே இல்லாததாக இருந்திருக்கு. அதோட மூணாவது
நிஷ்பிரதிக விருத்தினா நியம பூயிஷ்டேன அப்படின்னு நியமம். அந்த இடத்துல என்ன, எதி வன்ஹி சாத் தருகி தூமோபி சாத், எதி வன்ஹிர் நசாத் வன்னி கணக்கு இல்லாது போயிடுத்துனாக்கா, அதாவது எதி தூமஹா சாத் தருகி வன்னிஹி சாத், புகை இருந்ததுன்னாக்கா நெருப்பு இருக்கும், வன்னி இல்லைன்னாக்கா புகையும் இருக்காது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. இந்த மாதிரியான ஒரு நியமம், அதே மாதிரி நீ தேர் ஓட்டுறதுல ஒரு நியமம், இந்த இடத்துல மேடு பள்ளமா இடத்துல மொள்ள போனோம், இன்னொரு இடத்துல வேகமா போகலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம், மேடு பள்ளத்துல வேகமா போனா தேர் கவுந்து போயிடும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத நியமத்தோட நியம பூயிஷ்டேன்னு பரானுகூல பரானுகூலம் தியஜதா, எதிராளிகளுக்கு அனுகூலம் வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோடையும், அதோட மாத்திரமில்ல தத் விபரிய பரியவசாயினா, அதாவது எதிராளிகளுக்கு துன்பம் ஏற்படணும், நமக்கு யாருக்கு சாரதி இருந்திருக்குமோ அவளுக்கு நன்மை ஏற்படணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையும், தொயா அசோமே மனப்பூர்வோ ரதகா சுபதா சஞ்சரதே, உன்னாலே என்னுடைய மனப்பூர்வமான ரதமானது நேர் வழியில ஓட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. தன்னுடைய சாரதிய விவேகம் ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ணச்சே அதுக்கு தர்க்கனுடைய பதில் பார்க்கணும். தேவ அகமபி கலு துதாயத்த பிரசரகா, வஸ்து நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் நியமத்தோட இருந்துருக்கேன், நமக்கு அனுகூலம் யார் உள்ள இருக்காளோ அவளுக்கு அனுகூலத்தையே நினைக்கிறவனா இருந்துருக்கேன், மூணாவது எதிராளிகளுக்கு சிரமம் ஏற்படணுன்ற அந்த ஒரு கருத்தோட நான் இருந்துருக்கேன், இதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா என்னுடைய பிரசரம் இருந்துருக்கேன், நான் எங்கெங்க போறதோ என்ன பண்றதோ எல்லாமே உம்முடைய ஒரு ஆதேசத்துக்கு உட்பட்டு தான் இருந்துருக்கு. துவதாயத்த பிரசரகா அப்படின்னு, துவதாயத்தம்னா விவேகாயத்தம்னு அர்த்தம், விவேகன் அந்த விவேகம் இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாதுனாக்கா, எப்படி போகணும் எப்படி போகக்கூடாதுன்றது அந்த விவேகம் தெரியாது போயிடுத்துனாக்கா, எது நியமம் எது நியமம் இல்லை என்பது தெரியாது போயிடுத்துனாக்கா, அப்புறம் எப்படி அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணுவான் அதை பின்பற்றுவான். ஆகையால என்னுடைய செயல் எல்லாமே உம்மா அதீனமாக தான் இருந்துருக்கு. ஆகையால எதிராளி பட்சம்ன்றத நீ பிரிச்சு காமிக்காத கணக்கு போயிட்டியன்னாக்கா, பிரத்யாகிருத்ய விவேகாந்தா கிங் கரிஷ்யதி பூருஷா, இது நல்லது இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்றதே தெரியாத, பிரத்யாகிருத்ய விவேக அந்தஹா அப்படின்னு இந்த எது செய்யறது எது செய்யக்கூடாதுன்ற அந்த விவேகம் இல்லாதவனாக கணக்கு இருந்துட்டான்னாக்கா அவன் குருடனா, அந்த குருடன் கிங்கரிஷ்யதி பூருஷான, குருடனா இருக்கு அந்த புருஷன் கிங்கரிஷ்யதி என்னதான் பண்ணுவான், அப்போ உம்முடைய சகாயம் இல்லாத போயிடுத்துனாக்கா என்னால எதுவுமே பண்ண முடியாது, உம்முடைய சகாயம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்குன்னு ஒரு அடக்கமாக தர்க்கன் பதில் சொல்றான். அப்ப விவேகம் சொல்ற, வயங்கல சூத்த இதானியம் வசீகிருத்த சர்வேந்திரியஸ்ய புருஷஸ்ய தாரணாதி சித்தி சாதகம் ஸ்தானம் அன்வேஷயந்தகா சர்வலோக பரிக்கிரம கிரமேண மத்தியமலோகாவலோகனாய மேரு சிகரம் அதிரூடாக. இப்ப இங்கேருந்து கிளம்பி நிலம் போயிட்டு இருக்கா, இப்போ பூமி தான் வந்து யோகத்துக்கு எல்லாம் ஸ்தானமாக இருந்துருக்கிறது, பூமி தான் எல்லாருமே பார்த்தோம்னா யார் பிரம்மா கூட யாகம் பண்ணார்னா இது கர்ம பூமிக்கு, கர்ம பூமியில இங்க வந்துதான் யாகம் பண்ணார் எல்லாரும் அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் இஷ்ட சித்தி ஏற்பட்டதும் இந்த கர்ம பூமியா இருந்துருக்கிற இந்த பூமியில நல்லது பண்ணதுனாலதான், அது எது கர்ம பூமின்றது அப்புறம் அந்த விசாரம் வச்சுப்போம். இப்போ இந்த கர்ம பூமி, இந்த கர்ம பூமிக்குள்ள எந்த இடத்துல யோகம் பண்ணாக்க
இந்த யோகம் கலையாமல் பகவத் தியானம் நிறைவேறுன்ற ஒரு எண்ணம். இதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப சொல்லச்சே வயங்கல் சூத்த, இப்ப நம்ம ரெண்டு பேரும் எங்க வந்திருக்கோன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இந்த சாரசியை பார்த்து விவேகம் சொல்ற வார்த்தை, இதானியம் வசீகித சர்வேந்திரியஸ்ய புருஷஸ்ய தாரணாதி சித்தி சாதகம் ஸ்தானம் அன்வேஷயந்தா. இப்ப இது வரைக்கும் என்னாச்சு, யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரத்யாகாரம்ன்றது இந்திரிய நிக்கிரகம் புலநடக்கம். இப்ப விவேகன் புருஷன், புருஷன் என்ன பண்ணிருக்கன்னா இந்த அஞ்சு எட்டு அங்கத்தோடு கூடி இருக்கிற யோகத்துல அஞ்சு அங்கங்களை முடிச்சாய் போச்சு. இப்ப இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு, புருஷனுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரே பகவத் தியானம் தான் பண்ணணும், சிந்தனம் தான் பண்ணணும், அதுக்கு தடங்கள் இல்லாத ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்த யோசனை பண்ணிட்டு இருக்க, வசீகிருத்த சர்வேந்திரியஸ்ய புருஷஸ்ய தாரணாதி சித்தி சாதகம் மூணு தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மூணு அடையறதுக்காக அப்போ சாதகம் ஸ்தானம் அன்வேஷயந்தா, இது எந்த இடத்துல இருந்தாக்கா அந்த ஸ்தானம் சௌகரியமா இருக்கும், எந்த இடத்துல பண்ணாக்கா தாரணம், அதாவது தாரணாதி மூணு இது வரைக்கும் சமாதி பரியந்தமாக இருக்கிறது எந்த இடத்துல பண்ணுமானா வரும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வலோக பரிக்கிரம கிரமேண எல்லா லோகத்திலையும் சுத்தி வந்துட்டு கடைசியில மத்தியம லோகாவலோகனாய, இந்த மத்தியம லோகமானது இருக்க இடைப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற இது நடு லோகமான பூமியை காண. இது என்னன்னா நடு லோகம் பூமின்னா இதுக்கு இருக்கிறது பாத்தாளம்லாம் இருக்கு, மேல இருக்கிறது சொர்க்காதிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நடு லோகமாக இருந்துட்டு இருக்கிற பூமியில எந்த இடத்துல தியானம் பண்றது அப்படின்றதுக்காக மேரு சிகரம் அதிரூடா, மேரு சிகரம் அதிரூடா, மேரு பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருக்கு, அது தங்கமயமான பர்வத்தம், ரொம்ப மிக உயர்ந்த பர்வத்தம். அந்த மலை மேல ஏறி நிக்கிறது புசர்ல உயர ஏறி நின்றமானாக்க அங்கேருந்து நம்ம தீர்மானம் பண்ணலாம் இந்த இடம் சரியா இருக்கும் அந்த இடம் சரியா இருக்கும் இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்றதெல்லாம். அப்போ இந்த மேரு பர்வத்தத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்கோம் நம்ம. இப்ப பார்ப்போம் சமந்தத்தோ அவலோக்கிய அங்கேருந்து எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு சொல்ற, ஸ்புரதர பரிபாட்டி சாரு சைலம் விசாலே குருணி தரணி சக்கரே சக்கரவாளாத்ரி நேமௌ தததி ஜலதயோமி சப்த சம்பூர்ண விருத்தாஹ பிரஜித விவிதப் பட்ட ஸ்பஷ்ட சங்காமபிக்ஷாம் இதம் ஹி த்ரிகுண மருகாந்தாரகத கதாகத கேத நிர்வேத விதுராணாம் காமகாமானாம் கிமபி விஸ்ரமஸ்தானம் என்ன சொல்ற. இப்ப இத போய் பாக்குற நான்கு நாலு பக்கத்தையும் பார்த்துட்டு இப்போ இந்த பாஷாந்தரத்துல சொல்லச்சே சொல்லுவா ஏரியல் வியூன்னு சொல்லுவா, மேலேந்து பார்த்தோம்னாக்கா இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. அந்த காலத்திலேயே மேரு பருவத்துக்கு மேல இருந்தாக்க அங்கேருந்து பூமி மொத்தம் தெரியறதான், ரொம்ப அவசரம் அவ்வளவு அவசரத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த பூமி மொத்தம் எப்படி தெரியறது அப்படின்னா ஸ்புரதர பரிபாட்டி சாரு சைலே விசாலே குருணி தரணி சக்கரே குருணி தரணி சக்கரே. இந்த மேரு சிகரத்து மேல ஏறினாக்கா பூர்ணமான சம்பூர்ணமான பூமி தெரியறது, அது ரொம்ப விசாலமாக இருந்துட்டு இருக்கு. இது ரொம்ப கனமாகவும் இருந்துட்டு இருக்கிற ஒரு சக்கரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். துரேந்து பார்த்தோம்னாக்கா சக்கரமிவ திருஷ்யத்தைன்னு சொல்ற, ஒரு சக்கரம் இருந்ததுனாக்க அந்த சக்கரத்துக்கு பல அங்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த சக்கரம்ன்றது ஒரு வட்டன்னு சொல்றது இருக்க, இது ஒரு சர்க்கிளா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதுக்கப்புறமா அதையும் அந்த குடத்தையும் சேர்க்கறது, அது அந்த சக்கரமும் வந்து ஒரே இதுவா இருக்காது, ரெண்டு மூணு இத்த மரத்தினுடைய சேர்த்து 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 தான் அது ரவுண்டா ஆகும். அதெல்லாம் ஒவ்வொன்றையும் எப்படி இருக்குன்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஸ்புரதர பரிபாட்டி சாரு சைதே விசாலே
அந்த நேம் லோகாலோகம்னு ஒரு பர்வத்தம். அந்த பர்வத்தத்தை பார்த்தோம்னாக்கா அது எப்படி இருக்குன்னாக்கா இது ஒரு வட்ட மாதிரி இருந்துருக்கு. அதில் அது கீழே இருக்கிற சில மலைகள்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த மலையெல்லாம் எப்படி இருக்குன்னா அறங்கள், அறம்னா அந்த சேர்க்கிற மாதிரி இருந்துருக்கு, அந்த குடத்தோட சேர்க்கிற மாதிரி இருக்கு. புரதர பரிபாட்டி தரு சைலே விஷாலே, அந்த மந்திரம்சம் கந்தமாதனம் இப்படிலாம் சில சில நிறைய பருவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது சக்கரஸ்த ஆரதண்ட சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம் மாதிரி இருந்துருக்கு. அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா தகதி ஜலதயோமி சப்த சம்பூர்ண விரத்தாக, ஏழு சமுத்திரமும் சம்பிடுறது. அந்த ஏழு சமுத்திரமும் பார்த்தோம்னா மண்டலாக்காரமாக இருக்கான், ஒரு வட்டமாக இருக்கா மாதிரி இருந்துருக்கான். அதோட மத்திய மத்திய நடுவு நடுவில் எப்படி இருக்கு அப்படின்னா பிரசித விவிதப்பட்ட ஸ்பஷ்ட சங்கியாம் அபிக்யாம், அந்த வட்டமாக இருந்துருக்கிற அதில் வரைச்சு அதில் பட்டங்கள் மாதிரி நடுவில் இருந்துருக்கான். அந்த கடலை ஏழு கடல்களும் கூட அங்கங்கே நடுவு நடுவில் ஒரு சில சிலது தெரியறது, இந்த தெரியறது பார்த்தா அதில் பட்டங்கள் மாதிரி இருந்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் பல வர்ணம், அதனால இப்படிப்பட்ட பிரஜித விவிதப்பட்ட ஸ்பஷ்ட சங்கியாம் அபிக்யாம் இப்படி இந்த மேருமலையை பார்த்துட்டுருக்கோம். இது இந்த மேருமலையை பார்த்தோம்னாக்கா இது எப்படி இருக்குன்னா திருகுண மருகாந்தார கத கதாங்கத கேத நிர்வேத விதுராணாம் காமகாமானாம் கிமபி விஸ்ருமஸ்தானம் அப்படின்னா, இந்த மேருமலையும் பார்த்தோம்னா புஜகபதினால விதுதே பூமத்மே கர்ணிகா ரூபா விலசதி கேசர பூதர பரிவிருத தனு அத்ர காஞ்சனக்ஷ்மாபிருத். ஆதிசேஷன், ஆதிசேஷன் ஒரு தண்டாட்ட இருந்துருக்கிறா, அந்த தண்டு மேலே இருந்துருக்கிற பூமி ஒரு தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. அந்த தாமர புஷ்பத்தின் நடுவில் சுற்றிலும் பார்த்தோம்னாக்கா நாலா பக்கத்துலையும் பார்த்தோம்னா தாத்துக்கள்லாம் இருந்துருக்கு. புஷ்பத்தில் தாத்துக்கள் மகரந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த தாத்துக்கள் மாதிரி சின்ன சின்ன மலையால் சூழப்பட்டதாக இருக்கு. இப்படிலாம் புஜகபதி நாள விவருதே பூபத்மே அப்படின்னு பூமியாகிற பத்மத்தில் கர்ணிகா ரூபா விலசதி கேசர பூதர பரிவிருத தனுகும் அத்த காஞ்சனக்ஷ்மாபிரது. இந்த காஞ்சனக்ஷ்மாபிரதுன்றது மேருமலையே சொல்றது. இந்த மேருமலையும் இப்படி நட்ட நடுவில் இருந்துட்டு தாமர புஷ்பத்தில் நடுவில் இருந்துருக்குமே அந்த மாதிரி நடுவான ஸ்தானத்தில் இது இருந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னென்ன இந்த திரிகுணம்னு சொல்லக்கூடியது சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகுணம், இந்த திரிகுணத்தோட சேர்ந்தது இந்த பிரகிருதி. இந்த பிரகிருத்தியில் ஒரு பெரிய மறுபூமி பாலைவனம், அதுக்கு அந்த பாலைவனத்தில் நடந்து போறவாளுக்கு அது நடுவில் ஒரு சோலை இருந்ததுன்னாக்கா எப்படி சிரமத்தை போக்கடிக்கிறதாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மேரு பர்வத்தன்றது விசிரமஸ்தானமாக இருந்துருக்கு, சிரமத்தை போக்கடிக்கிறதாக இருந்துருக்கு. இந்த மேருமலையிலேருந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அசாவிக சமந்ததகாம் நிபத தலி பட்டல விருத முகர பரிசரா பிரபுல்ல பகுல முகுல பிரணாளிகா முக கலித மதுர மதுதாரா தோரணி பூரியமான மூலாலவாலா பிரத்யாசீததி விவித சிந்து சவித வனதரு வாட்டிகா. அடுத்ததாக சொல்ற இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கங்கை போறது, அந்த கங்கையினுடைய ஒரு அழக சொல்லி சொல்ற அது நடுவில் இருந்துருக்கான். அந்த இடத்துல மேருமலை மேலே இருந்து பூமியை பார்க்கறது, பூமியை பார்க்கறதோடு இல்லாத அங்கே இருக்கிற மலைகள்லாம் பார்க்குற, மலைகள்லாம் பார்த்ததோடு இல்லாத அங்கே கங்கா பிரவாகத்தையும் பார்க்குற. கங்கா பிரவாகம் போகிறதுனால அது இது மேருமலையே ஒரு தாமர புஷ்பமாக வேற ஏற்கனவே ரூபணம் பண்ணி அதை பற்றி வேற தாமர புஷ்பமாக சொல்லிட்டு அந்த எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க
அங்க நிறைய பிரமரங்கள், அதாவது வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த நாலா பக்கத்துலயும் இருந்துருக்கான். அது அதுலேருந்து நல்ல மலர்ந்து மகிழும்புலேருந்து வசனமையாக இருக்கிற ஒரு தேன் இருக்க, தேன் எப்படி தாரையா அந்த மரம் அதுலேருந்து மகிழ மரத்துலேருந்து பொழியும் அந்த மாதிரி இது இருந்துருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவிக்கிறார். மேலேந்து மேருமலையிலிருந்து பூமியை பார்த்து பூமியில இருக்கக்கூடிய ஒரு நிலைமைய, இதுக்கு மேல ஒவ்வொரு ஸ்தானமா ஒவ்வொரு இடத்தை பத்தியும் சொல்ல போறேன். அவற்றை நாம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.